அண்மை செய்தி, நேற்று கோவையில் காரில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சி இன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரிமலாவிடம் கேட்கலாம். பரிமலா, வணக்கம், விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் காரில், அதாவது அதிகாலையில் காரில் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று அதனுடைய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரில் சிலிண்டர் வெடித்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர். கோவையில் நேற்றைய தினம் அதிகாலை கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே காரில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் ஜமேசா முஃபின் என்பவர் உடல் கருகி உயிரிழந்தார். அதனுடைய பரபரப்பு காரணம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதிகாலை 4 மணி அளவில் சாலையில் கார் செல்வதும் கார் நிற்பதும் பின்பு அது வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் இதில் தெளிவாக இந்த சிசிடிவி வாயிலாக நமக்கு தெரிகிறது. காரில் சிலிண்டர் வெடித்த காட்சிகள் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். கோவையில் நேற்றைய தினம் அதிகாலை, அதாவது காலை 4:30 அளவில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே காரில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் ஜமேசா முஃபின் என்பவர் உடல் கருகி உயிரிழந்தார். இந்த நிலையில் இதனுடைய பரபரப்பு காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதிகாலை 4 மணி அளவில் சாலையில் கார் செல்வதும் கார் நிற்பதும் இங்கு வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது இந்த சிசிடிவியில் தெளிவாக தெரிகிறது. கோவில் உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் உள்ள சங்கமேஸ்வரர் திருக்கோவிலின் அருகே நேற்றைய தினம் மாரதி காரில் கேஸ் ஆனது வெடித்து சிதறியதில் கார் முற்றிலுமாக எரிந்த நிலையில் அதில் இருந்த கணேசா முஃபின் என்பவரும் உடல் கருகினார். இந்த விபத்தில் தொடர்ந்து காவல்துறையினர், அதாவது இந்த சம்பவத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் கோவில் அருகே விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அதனுடைய சுற்றுப்புறங்கள் அனைத்துமே நேற்று வேலைகள் அமைத்து சாதனங்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். 100க்கும் மேற்பட்ட காவல்துறைக்கும் அந்த பகுதி முழுவதும் கண்காணிப்பில் ஈடுபட்ட நிலையில் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் தொடர்ந்து டிஜிபி சைவேந்திர பாபு அதே போல வழங்குவதில் உலக தரம் இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.